ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பெஷல் டீ. இந்த ஸ்பெஷல் டீ வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இதில் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கிறேன். நார்மலாக நம்ம டயர்டாக இருக்கிறப்பையோ இல்லை வந்து தலைவலியாக இருக்கிறப்பையோ டீ வேணுமான்னு கேட்டால் ஹாப்பி ஆகிடுவோம். அதுலேயும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டீனா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவோம். அந்த ஹாப்பினஸ் எப்படி கொண்டு வரதுன்னா அவங்க கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். டீ போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தான் நம்ம டிகாஷன் காய்ச்ச போகிறோம். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சி நம்ம டீ போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ரெண்டு பேருக்கு அளவாக பால் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து பால் காய்ச்சிக்கோங்க. இப்போ டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி இதெல்லாம் இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இடிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த சீடு எல்லாமே வந்து பவுடர் ஆகும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் டீயில் இறங்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் டீ. ஸோ இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இடிக்கல் இருந்தால் இடிச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் டிகாஷன் காய்ச்ச போகிறோம். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த பட்டை சேர்க்குறப்ப அந்த மசாலா ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டீயில். இப்போ டிகாஷன் காய்ச்சறதுக்கு ஒரு கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்துட்டு தான் வந்து டிகாஷன் காய்ச்ச போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற என்ன டீ தூள் இருந்தாலும் சரி என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி அதை சேர்த்துக்கலாம். நான் 3 ரோசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே எடுத்து வச்சுருக்க ரெண்டே ரெண்டு பட்டை நம்ம இடித்து வச்சுருக்க அந்த இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வத்தி வரணும். உங்கள்கிட்ட புதினா இலை துளசி இலை இருந்ததுன்னா அதை கூட ரெண்டு ரெண்டு பிச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்க்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொதித்து நல்லா வந்து இது நம்ம இருக்கிற அளவோட பாதி அளவு வர வரைக்கும் டிகாஷன் இறங்கணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு கொதித்து இறங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்போ ஒரு பெனிஃபிட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ டிகாஷன் வந்து நல்லா கொதித்து நல்லா வந்து வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பேருக்கு போடுறதுனால 2 கிளாஸ் பால் காய்ச்சிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஓரத்தில் இருக்க டீ தூள் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி நல்லாவே வந்து அந்த டிகாஷன் இறங்கிடும் பாலில். ஸோ இது வந்து டீ பால் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஹையில் வச்சு ஒரு கொதி கொதிக்க விட்டதுக்கப்புறமே கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகராக இருந்தாலும் சரி இல்லை நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரே ஒரு இதில் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம ஹையாக தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வடிகட்டுறப்போ நல்லா நுர வந்து ததும்பு ததும்ப வரும். இந்த ஒரே ஆற்றுலே நமக்கு நுர ததும்பு ததும்ப வரதுக்காக தான் நம்ம டிகாஷினில் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்தோம். ஸோ இந்த நுர வர வர நம்ம வந்து அப்படியே வச்சு குடிக்கிறப்போ அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.